வணக்கம் என் அன்பு, தமிழும் மறந்து ஓகே. பிரியமானவர்களே, நான் ஃபிலோகாலியாவில் இருந்து, கேரளாவில் இருந்து மாரியோயும் என் மனைவி ஜிஜியும் இங்கே நிற்கிறோம். உங்களுக்கு தெரியும், 2000 ஆண்டு முதல் ஒரு 3 வருடம் நாகர்கோவிலில் உள்ள சாந்தி ஆசிரமத்தில் தான் நான் தங்கினேன். அதுக்கு சில காரணங்கள் உண்டு. இஸ்லாமிலிருந்து கிறைஸ்தவ மதத்தில் வந்ததினால பல்வேறு பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் உள்ளதுனால தான் நான் அப்படி வாழ்ந்தேன். அந்த டைமில் தான் எனக்கு சின்ன சர்ஜரி நோயெல்லாம் வந்து ஜிஜியை பார்த்து திருமணம் முடித்து சந்தோஷமாக நாங்கள் வாழ தொடங்கிட்டோம். ஆனால் 2003 நாகர்கோவிலிருந்து திருப்பி நான் கேரளாவில் சாலக்குடி டிவைன் தியான இல்லத்துக்கு போனேன். அங்கே தான் வாழ்ந்தேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்னை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு அருள் தந்தை நாகர்கோவிலிருந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க, மார்த்தாண்டத்தில் ரொம்ப கஷ்டமான ஒரு குடும்பம் உண்டு, உங்களால் ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு கேட்டார். அப்போ அவங்கள பற்றி உங்களிடம் யார் சொன்னேன்னு சொன்னப்போ என்கிட்ட சொன்னார், ஒரு சிஸ்டரை பற்றி, ஒரு அருள் சகோதரியை பற்றி சொன்னாங்க. சிஸ்டர் உங்கள் பேர்? சிஸ்டர் லினோ என்ற அருள் சகோதரி இந்த ஏரியாவில் முன்னாடி ஒர்க் பண்ணினாங்க. அப்போ இவங்க தான் ஃபாதர் கிறிஸ்பினுக்கிட்டு பேசி, எங்கிட்ட வந்து பேசி எப்படியாவது இந்த குடும்பத்தை வந்து பார்க்கணும் என்று சொன்னாங்க. நான் எதுக்கு இங்கே வந்தேன்னு கேட்டேன். நான் இப்போ பேசுகிற இடத்த நீங்கள் பார்த்துக்கோங்க, ஒரு சின்ன முறி வீடு தான், ஒத்த முறி. ஆனால் இந்த முறையில் நம்ம இந்த வீட்டில் ஒரு அம்மா உண்டு. இங்கே வா, குட்டிசிங்க வா, இங்கே உட்காந்துக்கோ. இங்கே ஒரு அம்மாவை உங்களுக்கு பார்க்கலாம். இவங்களோட 2 காலும் சில நோய் வந்ததினால கட் பண்ணிட்டாங்க. சுகர் நோய் வந்ததினால 2 காலும் கட் பண்ணிட்டேன். அப்போ அவங்களால் இப்போது நிற்க முடியாது, நடக்க முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது. அவங்களுக்கு கணவர் இருக்கிறாங்க, அவங்க அம்மாவும் அவங்களோட ஒரு குழந்தையும் இந்த வீட்டில் உண்டு. ஆனால் இந்த வீடுன்னு சொன்ன ஒரு சின்ன ஷெட்டு உங்களுக்கு பார்க்கலாம், அது ஒரு சின்ன தகரத்தால் உருவாக்கின ஒரு வீடு தான். அதில் ஒரே ஒரு கட்டில் மட்டும்தான் உண்டு. அதில் தான் அவங்களுக்கு கிச்சனு, குக்கிங் பண்ணுறது எல்லாம் இந்த ஒரு ஒத்த முறையில் தான். ஆனால் இந்த ஃபிலோகாலியா என்று சொல்லக்கூடிய எங்கள் டீம், அதாவது சாலக்குடியிலிருந்து வரக்கூடிய நாங்கள், நானும் என் மனைவியும் எங்களுடைய டீம் எல்லாம் சேர்ந்து கேரளாவில் பல்வேறு உதவிகள் பாவப்பட்ட, அதாவது கஷ்டம் அனுபவக்கூடிய மனிதருக்காக செஞ்சு போகிறது உங்களுக்கு தெரியும். எப்படின்னு கேட்டால், இப்போ கேரளாவில் ஃப்ளட்டு வந்த டைமில், மண்ணிடிச்சல் வந்த டைமில், புயல் வந்த டைமிலெல்லாம் பல்வேறு மக்களுக்கு வீடுகள், புதுசாக வீடுகள் உருவாக்கி கொடுத்த ஒரு டீம் ஃபிலோகாலியா ஃபவுண்டேஷன். அது மாதிரி கேரளாவில் பல்வேறு இடங்களில் கம்ப்ளீட் ஃப்ரீயாக ஆம்புலன்ஸ் சர்வீஸ் நடத்தக்கூடிய ஒரு டீம். அது மட்டுமில்ல, கேரளாவில் எல்லா ஊரில், கேரளாவில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும் நோயாளிகளுக்கு, இதய நோய், கிட்னி நோய், லிவர் நோய், அந்த மாதிரி நோயாளிகளுக்கு மாதம் மாதம் அவர் சாப்பிட வேண்ட மாத்திரைகள் இலவசமாக வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு டீம் ஃபிலோகாலியா ஃபவுண்டேஷன். இலவசம் என்று சொன்னால் கம்ப்ளீட்லி இலவசம். கிட்னி நோயாளிகளெல்லாம் 1 மாதம் 10,000, 20,000, 30,000 ரூபாவோட மாத்திரை வாங்கி சாப்பிட வேண்ட ஆளுகள். ஆனால் அவங்களுக்கு அதுக்கு காசு இல்லாமல் கஷ்டப்படுமா, நாங்கள் இலவசமாக வாங்கி கொடுக்கும். அப்போ இலவசமாக வீடுகள் அவங்களுக்கு போட்டு கொடுக்குறோம், இலவசமாக ஆம்புலன்ஸ் சர்வீஸு, இலவசமாக மாத்திரைகள், இலவசமாக எடுகேஷன் சப்போர்ட், பிள்ளைகளுக்கு இலவசமாக சாப்பாட்டுக்கு சப்போர்ட், இந்த மாதிரி எல்லா உதவிகளும் கேரளாவில் செய்து வரக்கூடிய ஒரு டீமு தான் ஃபிலோகாலியா ஃபவுண்டேஷன். அந்த டீமுக்கு முதல் ஒரு செயல் கேரளாவுக்கு வெளியில் வருது, இந்த ஊரில், அதாவது இந்த மார்த்தாண்டம் இந்த குடும்பத்தில். எங்களோட முடிவு என்னென்று கேட்டால், இங்கே இன்றைக்கு நாங்கள் வந்துட்டோம், இப்போதே நாங்கள் அந்த கான்ட்ராக்டரை இல்லது என்ஜினியரை பார்த்து இவங்களுக்கு தேவையான ஒரு வீடு மிகவும் விரைவில், ஒரு உங்களுக்கு தெரியும் கேரளாவிலெல்லாம் வீடுக்கு நாங்கள் தரக்கல் போட்டால் கரெக்டு 90 டேஸில் அதுக்கு சாவியை கொடுத்துரும். 3வது மாதம் புதுசு வீடு அவங்க கையில் கொடுக்கறது எங்கள் செயல், இல்லைங்கள் நாங்கள் செய்யக்கூடிய கர்மம். அதே மாதிரி தான் இங்கேயும் செய்யணும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இப்போ நீங்கள் பாருங்கள், இது இவங்களுக்கு வீடு. ஆனால் ஒரு 3 மாதத்துக்கு மேலே நாங்கள் கண்டிப்பாக மீண்டும் இங்கே வரும், இவங்க நல்ல வீட்டில் தங்கிறது பார்க்கறதுக்காக கண்டிப்பாக. ஓகே, அப்போ இவங்களை நான் இவங்களோட காலை பார்க்கும்போது எனக்கு பல்வேறு விஷயங்கள் பேசணும் சொல்லணும்னு உண்டு. இப்போ அவங்கள்ட மூஞ்சி பார்த்தாலும் அவங்க ரொம்ப சோர்வாக, கஷ்டமாக, துக்கமாக இருக்கிறாங்க. துக்கத்துக்கு பல்வேறு காரணம் இருக்கலாம். ஒருவேளை இப்படி அம்மா இப்படி இருக்கும்போது கணவனுக்கு கோபம் வரலாம், பிள்ளைகளுக்கு கோபம் வரலாம், அம்மாவுக்கு கோபம் வரலாம், அவங்களுக்கு உள்ளத்தில் தோந்தலாம், நான் என்னமோ ஒரு பயன் இல்லாத மனிதனாகி போயிடுச்சு, நான் இப்படி ஆகி போயிடுச்சு, நான் எதுக்கு வாழணும், இப்படி உள்ள சோர்வாய சிந்தனைகள் வரலாம். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும், அந்த மாதிரி எந்த சோர்வு யோசனையும் மனதில் வரக்கூடாது. இங்கே பாருப்பா, இது எனக்கு ஷர்ட்டு, இது மாதிரி தான் எனக்கு உடம்பு, நான் என்று சொன்னால் எனக்கு ஆத்மாவு. அதனால் உங்கள் ஆத்மாவுக்கு எந்த கேடும் இப்போதும் வரல, உங்கள் மனதுக்கும் எந்த கேடும் இப்போதும் வரல. கால் இல்லாமலே வாழக்கூடிய ஆயிரக்கணக்கான மனிதரில் ஒராள் நீங்களும், தைரியமாக வாழணும். மனது கெடுத்தக்கூடாது, சோர்வாகக்கூடாது.
கணவனுக்கு சண்டை வரலாம், அம்மாவுக்கு சண்டை வரலாம், பிள்ளைக்கு சண்டை வரலாம், அக்கம் பக்கத்தில் உள்ள ஒரு கிண்டலம் பண்ணலாம், ஆனாலும் நீங்கள் சொல்லணும், நான் ஆண்டவன் பிள்ளை, என் மனதுக்கு எந்த கோட்டும் வரல, நான் தைரியமான பிள்ளை, நான் இறைவனும் பிள்ளை, நான் போராடி முன்னேடுவேன். ஓகே, எந்த டென்ஷனும் வேண்டாம், ஒரு நல்ல வீடு உங்களுக்காக விரைவில் நாங்கள் போட்டு கொடுத்துரும். ஒரு ஒரு 90 days இன்னையிலிருந்து 90வது நாள் இங்கே ஒரு சாவி, வீட்டுக்கு சாவி, புதுசு சாவி கொடுக்கறதுக்கு எங்களால் முடியும் முடியும். அதுக்கு எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கள் எல்லாம் கண்டிப்பாக எங்களுக்கு உதவி செய்வாங்க. நன்றி சொல்ல வேண்டது மீண்டும் சிஸ்டர்ஸுக்கு தான். நீங்கள் இதுக்காக முயற்சி எடுத்ததுனால தான் எங்களால் இங்கே வர முடிஞ்சது, இந்த வீடு பார்க்க முடிஞ்சது, இந்த அம்மாவை பார்க்க முடிஞ்சது, அவங்களுக்கு உதவி செய்யறதுக்குள்ள ஒரு வாய்ப்பும் கிடைத்தது. கேரளாவில் உள்ள எங்களுடைய இந்த ஃபவுண்டேஷனுக்கு செயல்கள், பிரவர்த்திகள் தமிழ்நாடு பூராம் எல்லா ஊரிலும் கொண்டு போக வேண்டும் என்று எங்களுக்கு ஆசையாக இருக்குது. எங்களை கேட்கக்கூடிய தமிழ் மக்கள் கண்டிப்பாக இது ஷேர் பண்ணி மற்ற மக்களுடைய கைகளில் கொடுத்தா கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய இலவசமாய செயல்களை புரிஞ்சு அதில் பங்கு கொள்ளதுக்கு அவரால் முடியும். இறைவனுடைய கிருபையும் சமாதானமும் அனுகிரகமும் இன்றும் என்றும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. என் நண்பரிடம் ஒரு உண்மை சொல்லட்டுமா? 2 நாள் முன்னாடி தான் நாங்கள் இந்த காலில்லாத அம்மாவுக்கு வீட்டில் போனதும் உங்களுக்கு ஒரு வீட்டு கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்ததும். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், அந்த வீட்டுக்கு வேலை இவ்வளோ ஆயிட்டு, விரைவில் ஒரு புதுசு வீட்டில் அவருக்கு தங்கலாம்.